ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் சிறிய மாடித்தோட்டத்தில் இருக்கிறீங்க. நான் உங்கள் குணா. மாடித்தோட்டம் அமைச்சிருக்கிறவங்களுக்கும் புதுசாக இந்த வருஷம் மாடித்தோட்டம் அமைக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மந்த் ஆஃப் மே அண்ட் ஜூன் ஒரு பொற்காலன்னே சொல்லாங்க. ஆமாங்க, இந்த ஆடிப்பட்டத்தை நம்ம அமோகமாக வரவேற்கிறதுக்குரிய அருமையான காலம்னா இந்த 2 மாதம்தாங்க. உங்களுக்கும் ஒரு லீஷர் டைம் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் க்ரோ பேக்ஸ் எங்கே வாங்கலாம், சீட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம், கோகோபீட் எங்கே வாங்கலாம், மண்கலவை எப்படி தயாரிக்கிறது, உயிர் உரங்கள்லாம் எப்படி வாங்கலான்னு நிறைய பிளானிங்கில் இருப்பீங்க. அந்த எல்லா பிளானையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய காலம்தாங்க இந்த மே அண்டு ஜூன். எங்கள் மாடித்தோட்டத்தில் இது பீக்கங்காய் குடி பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆர்கானிக்கான ஒரு காய்கறிகளை நம்ம மாடியிலே நம்ம விளைவிச்சு அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க, 100% ஆர்கானிக் இது. அதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாங்க. ஒரு 10-12 பேக் போதுங்க. உங்கள் குழந்தைங்களையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கோங்க. அவங்களும் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணோம்னா ஆர்கானிக்காக சாப்பிட்றது எவ்வளோ முக்கியன்றதை அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஃபார்மர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த பொருட்களை விளைவிக்கிறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க. எங்களோட மாடித்தோட்டத்தில் இது நீட்ட வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெண்டைக்காய் பாருங்கள், ஒரு 3 வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். எவ்வளோ காய்ச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சிட்டு போய் சமைக்கிறதுல ஒரு டேஸ்ட்டே அல்லாதீங்க. பாருங்கள், ஒரே பேக்கில் மணத்தக்காளி கீரை செடி வச்சுருக்குறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த மணத்தக்காளி கீரை, உங்களுக்கே தெரியும். ரொம்ப வாய் புண்ணுக்கும் வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து மந்த் ஆஃப் மேல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு செம்பருத்தி செடியோ இல்லை ஒரு அரளிப்பூ செடியோ, இந்த மாதிரி பூச்செடிகளை வந்து மாடித்தோட்டத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் தேனீக்களும் வண்ணத்து பூச்சிங்களும் வரும். அது மூலயமா வந்து நேச்சுரலாகவே இந்த பாலினேஷன் நடந்து நிறைய காய்கள் பிடிக்கிறதுக்கும் அந்த காய்கள் திறம்பட வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்களோட சேனல் குணா ஜோ கிரியேட்ஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ் நிறைய இருக்குது. அதே போல் பெட்ஸ் க்ரோ பண்ணுறத பற்றிய டிப்ஸ் நிறைய இருக்குது. மாடித்தோட்டம் அமைக்கிற டிப்ஸ் நிறைய இருக்குது. அப்போ எங்கள் சேனல் ஒரு காம்போவாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 10-12 பேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மேபி க்ரோ பேக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேனை நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் தொட்டி யூஸ் பண்ணலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ்லேருந்து வாங்கிக்கிற க்ரோ பேக்ஸ் தாங்க. டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் வச்சுருக்கிறாங்க, அவங்களே மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டி க்ரோ பேக்ஸு 5-7 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுக்குறாங்க. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அப்புறம் லாங் பேக் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் மாடிக்கு வெயிட்டும் ஏற்றாது. உங்களோட பேக்குக்கு டைரெக்டாக சன்லைட் போய் தரையிலேருந்து படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செங்கல் மாதிரி 3 வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அது பராமரிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நாங்கள் வேஸ்ட் பைப்ஸ் யூஸ் பண்ணி POP அதில் ஃபில்லப் பண்ணி ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட்ஸு செட்டப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது மூவபிளாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தாலும் அது எப்படி செய்யறதுங்கிறத வீடியோவும் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது, இந்த மந்த் ஆஃப் மே ஜூனில் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேருந்து தேவையான பொருட்களை நம்ம சேகரிக்கலாம். முக்கியமாக பாருங்கள், எக் ஷெல்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். அந்த எக் ஷெல்ஸு நிறைய கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் சத்துக்களை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும். அதை பவுடர் பண்ணி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம். அது மாதிரியே நீங்கள் வெங்காயத்தோலை, பூண்டு தோலை நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். இவைகள்லாம் வந்து நிறைய பொட்டாசியம் சத்துக்களை கொண்டு போய் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும். அதெல்லாம் சேகரித்து ட்ரையாக இருக்கிற கண்டிஷனில் எடுத்து வச்சுட்டே வாங்க. அடுத்தது, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள்லேருந்து விடுற இலைகளை நம்ம எடுத்து வச்சுட்டே வரோம். அந்த இலைகள் ஒரு நிழல்பாங்கான இடத்துல காஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் சேகரிச்சுட்டே வாங்க. அவைகளையும் நம்ம மூடாக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம பேக்கோட அடிப்பகுதியில் நம்ம இலைகளை பரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம மண்கலவை போடலாம். அப்போ பேக்குக்கு வந்து சூடான வெப்பத்தை அது கடத்தாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இலைகளை யூஸ் பண்ணலாம். அதே போல் காய்ஞ்ச இலைகளை வந்து நல்லா எரித்து அதோட சாம்பல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய பொட்டாசியம் சத்தாக அது வந்து நம்ம செடிகளுக்கு அமைஞ்சிக்குங்க. நிறைய மினரல்ஸ் அதில் இருக்கிறதுனால ஆஷஸ் வந்து நம்ம மண் கலவையோடு கலந்து கூட கொடுக்கலாம்.
இன்கேஸ் சூனி பூச்சி தாக்குதல்கள்லாம் வந்தால் அந்த ஆஷஸை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, தேவையான சமயத்தில் அது யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தோட்டக்கலைத்துறை அருகாமையில் இருந்ததுன்னா மாடித்தோட்டம் கிட்டு அவங்க கவர்மெண்ட் கிட்டு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டி உங்களுக்கு தேவையான மாடித்தோட்டம் கிட்டை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும், எளிமையான முயற்சியாக இருக்கும். நம்ம மாடித்தோட்டம் கெமிக்கல்ஸ் ஃப்ரீ மாடித்தோட்டமாக இருக்கிறதுனால நுண்ணுயிர்களை வந்து நமக்கு நல்லது செய்யும் பாக்டீரியாக்களை நம்ம உள்ளே கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது மண்ணில் நம்ம கொடுக்குறப்ப அது அசோஸ்பைரலமாகவும் இருக்கலாம், இல்லை பாஸ்போ பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லைன்னா ட்ரைகோடர்மா விரிடியாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த நுண்ணுயிர் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அவைகளில் தோட்டக்கலைத்துறையிலிருந்து வாங்கி நீங்கள் அந்த மண் கலவையில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்களையும் பொட்டாசியம் சத்துக்களையும் பாஸ்பரஸ் சத்துக்களையும் அந்த வேருக்கு அருகாமையில் அந்த வேறு ஈஸியாக எடுத்துக்கிற அளவில் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ ஈஸியாக அந்த பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கும் நல்ல பூ பூக்கிறதுக்கும் அந்த பூக்கள் நல்ல காய்ச்சி நல்ல விளைச்சலை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பை வந்து இந்த நுண்ணுயிர்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதை மறந்துடாமல் இந்த விஷயத்தை ஆட் பண்ணுங்கள். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு மீன் கழிவுகள் கழிச்சதுன்னா அதை கொண்டு வந்து நம்ம மீன் அமிலம் தயாரித்து வச்சுக்கலாம். அந்த மீன் அமிலம் 21 டேஸில் ரெடி ஆகிடுங்க. அது ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரப்போ மிகப்பெரிய மாற்றத்தை அந்த செடிகளில் பார்ப்பீங்க. நல்ல பெரிய பெரிய இலைகளோட நல்ல பச்சையம் தயாரித்து அருமையான விளைச்சலை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த காலத்தை அதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் டபிள்யூடிசி ஜெல்லை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி வைக்கிறதெல்லாம் இப்போ பண்ணிக்கலாம். டபிள்யூடிசி ஒரு அருமையான சப்போர்ட்டாக மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு பயன்படும். அந்த இந்த சீசனில் நீங்கள் செம்மண்ணை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அதே போல் மாட்டு எருவை நல்ல மக்கின மாட்டு எருவை கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அதே போல் ஆட்டு எருவை கலெக்ட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மண்புழு உரத்தை கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் அதுக்காக தேடிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் அதோட விலை அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் முக்கியமாக சேகரித்து வைங்க. மிக முக்கியமான விஷயம், உங்களோட ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் கார்டனிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுங்க. அது தாங்க தரமான விதைகள், அதுவும் நாட்டு விதைகளை சூஸ் பண்ணுங்கள். நாட்டு விதைகளை நாங்கள் யூஸ்வலாக உழவர் ஆனந்த் அண்ணன்ட்டு வாங்கிக்கிறோம். அவங்க அருமையான விதைகளை தரமாக பேக் பண்ணி சரியான நேரத்தில் அனுப்பி விட்டுடுறாங்க. விலையும் குறைஞ்ச விலையாக இருக்குது. தரமான விதைகள் நமக்கு கிடைக்கிறப்போ நல்ல விளைச்சல் அதில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பூச்சி தாக்குதல்லிருந்து அந்த செடி தப்பிச்சு வரும். அவங்களோட டீட்டெயில்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஷேட் நெட்டுங்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா இப்போவே ஷேட் நெட் போடுறதுக்குரிய செட்டப்லாம் நீங்கள் மே மந்த்து ஜூன் மந்தில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆப்ஷனல் தான், அது இல்லாமலும் மாடித்தோட்டம் அமைக்கலாம். நல்ல வெயில் இருக்கிறப்போ நல்ல விளைச்சல் கிடைக்கும். அடுத்து நம்ம மந்த் ஆஃப் ஆகஸ்ட் செப்டம்பரில் நம்ம அந்த கொடி வகைகள்லாம் ஆரம்பிச்சு விடுவோம், எல்லா வகையான கொடிகள்லாம். அது ஏறுறதுக்குரியான பந்தலை வந்து நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் மற்ற செடிகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக நம்ம கொடி வகைகளை வந்து மேலே ஏற்றி விடலாம். இதுவும் ஒரு நல்ல தருணம். அந்த தருணத்தை இந்த மாதிரி பராமரிப்பு வேலைகளை செய்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் மாடியில் ஏதாவது விரிசல் இருந்தது, பராமரிப்பு செய்யணும், கொஞ்சம் கோட்டிங் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. கிராக்ஸ் இருந்ததுன்னா தண்ணி அது மூலமாக போய் வாட்டர் சீப்பேஜ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மாடித்தோட்டம் அமைக்கிறப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன விஷயங்களை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாடித்தோட்டம் அமைக்கிறது எப்படி, மண்கலவை தயாரிக்கிறது எப்படி, மீனமிலம் தயாரிப்பது எப்படி, டபிள்யூடிசினா என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக எல்லா கண்டென்ட்டை பற்றியும் வீடியோஸையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நல்ல முயற்சி, எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் குணா அண்ட் ஜோ ஃப்ரம் குணா ஜோ கிரியேட்ஸ். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த சேனலை பற்றி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.